வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வீடு தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலிமா ஸோ வந்துட்டு படிச்சுட்டு வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு வந்துட்டு ஸோ மாதம் வந்துட்டு ஒரு தொகையை வந்து கொடுக்குறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறையா நண்பர்கள் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, இது ஜஸ்ட்டு ரிவ்யூ பண்ணுங்கள் பிரதர், நிறையா இதில் வந்துட்டு தொகை பெருசாக சொல்கிறாங்க, ஆனால் நாங்கள் போய் பார்த்தா அங்கே தொகை கம்மியாக தான் இருக்குது, அது கொஞ்சம் அதை பற்றி கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நண்பர்கள்லாம் நம்மள்ட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணியிருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு லோன் சம்மந்தப்பட்ட ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு நம்ம இன்ஸ்டண்ட்டாகவே ரிப்ளை வீடியோவை மேக் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சோஷியல் மீடியா சேனலில் ஜாயின் பண்ணினா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்க்கெல்லாம் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம், டெலகிராம் இது மூணுனுடைய லிங்க்கும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்குது. நம்ம இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையோட வந்துட்டு அஃபிஷியல் வெப்சைட்டில் தாங்க இருக்கிறோம். ஸோ இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வேலை வாய்ப்புக்கான வந்துட்டு டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு இதில் பதிவிடம் செய்கிறது, பதிவிறக்கம் செய்கிறது, இந்த மாதிரி நிறையா விதமான வந்துட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வேலை வாய்ப்புக்கானது கவர்மெண்ட்டில் இருக்கிற வேலை வாய்ப்பு இதுக்கான டீட்டெயில் எல்லாம் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இது எல்லாமே ரீசெண்டாக அப்லோட் செய்யப்பட்டது தான். ஸோ 2024ல் ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறையா விதமான வேலை இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்றத இதில் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தேசிய தொழில் சேவை, ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா விதமானது வந்துட்டு இதில் இருந்துகிட்ருக்குங்க. நான் இன்னொரு விஷயம் வந்துட்டு கேள்விப்பட்டேன், இந்த வந்துட்டு இ சேவை மையம் மாதிரி நம்ம தனியாக எடுத்து பண்ணுறது அந்த மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தேன். அதை கூடிய சீக்கிரம் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் முடிஞ்ச வரைக்கும் அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி வந்துட்டு ஜெராக்ஸ் கடை வைக்க போகிறேன், அதில் நான் இதெல்லாம் ஆட் பண்ணணும், அதெல்லாம் எப்படி அப்படின்ற மாதிரி. அதாவது இந்த அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் வந்துட்டு நம்ம ஆதார் கார்டு அப்ளை பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பேன் கார்டு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம லிங்க் வாங்கணும் இல்லைங்களா, நம்ம ஆத்தரைடு தான் அப்படின்ற ஒரு லிங்க் வாங்கணும்ல. ஸோ அதெல்லாம் எப்படி இதிலெல்லாம் எப்படி வருமானம் அப்படின்றத வந்துட்டு கூடிய சீக்கிரம் நான் இன்னொரு வீடியோவில் பண்ணுறேன். இனி நம்மளோட சேனலில் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இவங்க கொடுக்குற ஆஃபர்ஸ் எல்லாத்தையுமே நம்மளோட சேனலில் இதையும் வந்துட்டு அப்லோட் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு வந்துட்டு ரிவ்யூ மாதிரி கொடுக்க போகிறோம். ஸோ அதை தான் இந்த வீடியோவிலையும் நம்ம பண்ணுறோம். நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதில் நம்ம எப்படி அப்ளை பண்ணணும், எங்கே போய் அப்ளை பண்ணணும், எவ்வளோ தொகை கொடுக்குறாங்க, ரெண்டாவது இதில் வந்துட்டு நம்ம எதாவது டவுன்லோட் பண்ணணுமா அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே இதில் வந்துட்டு கொடுத்துருக்கேன். நான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதில் வந்துட்டு மற்ற வேலைகளை பற்றி சொல்லியிருக்காங்களா, அப்படியே நம்ம கீழே போனோம்னா இன்னும் ஒரு சில வந்துட்டு குறை மற்றும் கருத்து, ஸோ இதை வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அது வந்துட்டு மக்கள் சாதனம், ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்துட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளை வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான டேட்டு, இந்த டேட்டு அப்புறம் சோஷியல் மீடியாவிலலாம் அவைலபிளாக இருக்கிறதுக்கான டீட்டெயில் எல்லாத்தையுமே இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அதாவது நமக்கு முக்கியமான இடத்துக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். ஸோ அது இங்கே தான், வேறு எங்கேயுமே கிடையாது. இதுதான் வந்துட்டு அதாவது படிவங்கள் பதிவிறக்க அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். இதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் நான். ஸோ நான் சோஷியல் மீடியாவில் தான் போட்டு விடுவேன், நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை படிவம் அப்படின்றது இருக்குது, இதை நம்ம பதிவிறக்கம் செய்யணுங்க. ஸோ அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை படிவம், இது ரெண்டு விதத்தில் இருக்குது. அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு பெருசாக இதில் வந்துட்டு இது சொல்லலை, படிப்பு இது வந்துட்டு சொல்லியிருக்காங்க, ஆனால் வந்துட்டு கம்பல்சரி அப்படின்ற மாதிரி இதில் எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இதில் நமக்கு கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ அதற்கடுத்து பார்த்திங்கன்னா சுய வாக்குமூல படிவம், ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இதில் கொடுத்துருக்காங்க. இதனுடைய வந்துட்டு சைஸ் இவ்வளோ தான் இருக்கும், இதுக்கப்புறம் கீழே வந்துட்டு போகாது. நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜஸ்ட் இதை டவுன்லோட் வந்துட்டு கொடுக்கலாம். இதை டவுன்லோட் கொடுத்தோம்னா இந்த பேஜ் தான் இதில் வந்துட்டு ஓப்பன் ஆகுங்க. ஸோ இந்த பேஜில் தான் வந்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க, அதாவது இதில் நமக்கு பண உதவி பெறணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவை அப்படின்றத வந்துட்டு இதில் அவங்க மென்ஷன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ இதில் 10ஆம் வகுப்பில் நீங்கள் வந்து தேர்ச்சி பெற்ற, அதாவது பெற்றவங்களாக இருக்கலாம், தேர்ச்சி பெறாதவங்களாக கூட இருக்கலாம், 10ஆம் வகுப்பு மேலே வந்துட்டு இது உங்களுக்கு அப்ளிகேபிள் தான். நீங்கள் 10ஆம் வகுப்பு மேலே இருக்கிறீங்கன்னா தாராளமாக இதில் வந்துட்டு அப்ளிகேபிள், பிளஸ் டூ பாஸு, ஃபெயிலு, ஸோ இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் 10ஆம் வகுப்பு மேலே நீங்கள் வந்துட்டு இது பண்ணிக்கலாம். ஆனால் இதில் வந்துட்டு ஒரு சில குறிப்பிட்ட இதுக்கெல்லாம் வந்துட்டு கிடையாது, அதாவது படிப்புக்கு டிகிரிக்கெலாம் வந்துட்டு கிடையாது. பொறியியல் அதாவது இன்ஜினியரிங் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பார்த்திங்களா, அதுக்கெல்லாம் வந்துட்டு கிடையாது. அப்புறம் மருத்துவர், கால்நடை மருத்துவர், அப்புறம் விவசாயம், சட்டம் வந்துட்டு சட்டம் சம்மந்தப்பட்டதெல்லாம் படிக்கிறாங்க பார்த்திங்களா, வக்கீல், அட்வொகேட்லாம், ஸோ இது போன்றது, காவல்துறை, ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்துட்டு இதில் இவங்க மென்ஷன் பண்ண கிடையாது. இது எதுவுமே வந்துட்டு இதில் வராது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த விண்ணப்பம் அப்படின்றது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 5 வருஷமாவது குறைந்தது எம்ப்ளாய்மெண்ட் அலுவலகத்தில் நீங்கள் பதிவு பண்ணி வச்சுருந்துருக்கணும் வேலைக்காக அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க.
அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தோட ஆண்டோட வருமானம் அப்படின்றது 72,000 தான் இருக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 72,000 மேலே வந்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு நீங்கள் உதவித்தொகை கேட்டு நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலாம்னா 40 வயசுலேருந்து நீங்கள் 45 வயசு பூர்த்தி. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு தாராளமாக இதில் அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் வந்துட்டு இதில் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பள்ளி, ஸோ இது எப்போ வந்துட்டு உருவாக்குனாங்க அந்த டீட்டெயில் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு மெயினாக இதில் அக்கௌண்ட் அப்படின்றது, ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்றது வந்துட்டு இதில் ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்றதையும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் நம்ம கீழே போய் பார்க்கலாம், வேறு ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்றத. இது வந்துட்டு இந்த படிவம் தான். இது நார்மலாக நீங்கள் வந்துட்டு இதை டவுன்லோட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு இதில் ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ இதை நீங்கள் ஏன்னா அதில் வந்து தமிழில் தான் போட்டிருக்கோம். அதில் நீங்கள் வந்துட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், இல்லை உங்களோட டீட்டெயிலு, உங்களோட ப்ரூஃப் இதெல்லாம் மட்டும் இதில் வச்சிங்கனாலே அதுவே போதும். அதுக்கப்புறம் இங்கே பதிவு என்ன, அதுக்கப்புறம் பதிவு செய்யப்பட்ட தேதி, இந்த மாதிரி டீட்டெயிலெலாம் வந்துட்டு பேசிக்கான காமனான ஒரு டீட்டெயில் தான் கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒருவேளை இதில் சந்தேகம் இருக்குன்னா நான் சொல்கிற இடத்துல நீங்கள் போய் கேட்டு பாருங்கள், கவர்மெண்ட் அலுவலகத்தில் போய் நீங்கள் கேளுங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு வேலை வாய்ப்பற்றோருக்கு உதவி தொகை இருக்காமே அதை நான் எங்கே போய் இப்படி அப்ளை பண்ணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ அவங்களே பண்ணுவாங்க. இன்னும் வந்துட்டு சிம்பிளாக சொன்னோம்னா நீங்கள் வந்துட்டு இ சேவை மையத்தில் கூட கேட்கலாம், சின்ன ஒரு சந்தேகம் மாதிரி கேட்டுக்கலாம். ஏன்னா அங்கே தான் கேட்கணுன்றது கிடையாது, இ சேவை மையத்தில் கேட்கலாம். ஏன்னா அவங்களுக்கு இதை பற்றி 100% தெரிஞ்சிருக்கும். ஸோ அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் இந்த கவர்மெண்ட்டுக்காகனு வந்துட்டு நிறையா இதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதுக்கு பக்கத்துலேயே நிறையா ப்ரௌசிங் சென்டர் இருக்கும், இல்லை வந்து இந்த டைப் ரைட்டிங்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அங்கெல்லாம் இருப்பாங்க. நீங்கள் அங்கெல்லாம் போயிட்டு விசாரிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த உதவித்தொகை அப்படின்றது உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு எனக்கு என்னென்னா இந்த தொகையை கேட்ட உடனே தான் ரொம்ப இதுவாக இருந்துச்சு, ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த பணம் அப்படின்ற மாதிரி. ஒரு சில சேனலில் நான் இதை பற்றி ரிவ்யூக்காக, அதாவது கொஞ்சம் ரெஃபரன்ஸ்க்காக வந்துட்டு ஒரு சில சேனலில் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். முன்னாடி போட்டு வச்சுருக்கிறாங்க கம்ப்ளைண்ட்டில் 7,000, 8,000, 10,000, 23,000 வந்து போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இது மனசாட்சியே இல்லாமல் இந்த மாதிரி வேலைகள் வந்துட்டு செய்கிறாங்க. ஏன்னா அவங்கவுங்க கஷ்டப்பட்டு படித்து வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிற சூழ்நிலையில் ஏதாவது ஒரு உதவித்தொகை கிடைச்சிடாதா அப்படின்னு வந்து வராங்க. அந்த நேரத்தில் இவங்க கம்ப்ளைண்டில் இப்படிலாம் போட்டு ஆசை வார்த்தை வந்துட்டு கூறுறாங்க. ஸோ இது அந்த இடத்துல எவ்வளோ வந்துட்டு டிசப்பாயிண்டடாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் வந்துட்டு சரி இதை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை நான் ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு தான் எனக்கு தெரிஞ்சுது இதில் வந்துட்டு மாதம், அதாவது வந்துட்டு மாதம் 1 மாதத்துக்கு உங்களுக்கு, அதாவது ஒவ்வொரு படிப்புக்கு தகுந்த மாதிரி இங்கே தொகை அப்படின்றத வந்து பிரிச்சிருக்கிறாங்க. இது வந்து எதுக்காக இந்த பணம் அப்படின்றது கொடுக்குறாங்களாம், என்ன இவ்வளோ கம்மியான தொகை அப்படின்றது எதுக்கு வழங்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு சிலருக்குலாம் இந்த ஏதாவது வேலைக்கு போகிறாங்க, இல்லை இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க, வெளியில் போகிறதுக்கான காசே இருக்காது. அண்ட் அதே சமயம் ஏதாவது ஒரு ஜெராக்ஸ் எடுக்கணும் அந்த மாதிரினா கூட அவங்கள்ட்ட வந்து பைசாவே இருக்காது. அந்த மாதிரி ஒரு நேரத்தில் இந்த பணம் அப்படின்றது இவங்களுக்கு உதவும் அப்படின்றத வந்துட்டு இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப லீஸ்ட் அமௌண்ட்டு தான், பட் என்ன திட்டம் வந்தது தெரில, ஜஸ்ட்டு நம்ம ரிவ்யூ தான் கொடுக்குறோம். ஸோ அதனால் நமக்கு இதை பற்றி வந்துட்டு இன்னும் பெருசாக நமக்கு டீட்டெயில் அப்படின்றது எங்கேயுமே நம்மளால் போய் இது பண்ண முடியல. நம்ம எதுவுமே தெரியாமல் வந்துட்டு தப்பாக சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான். ஸோ 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாதவர்களுக்கு மாதம் 200 ரூபா, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மாதம் பார்த்திங்கன்னா 300 ரூபா, +2 வந்துட்டு தேர்ச்சி பெற்றவங்களுக்கும் இல்லை வந்துட்டு தேர்ச்சி பெறாதவர்களுக்கும் ஸோ வந்துட்டு மாதம் 400 ரூபாய், பட்டதாரிகளுக்கும் முதுகலை பட்டதாரிகளுக்கும், அதாவது நம்ம சொன்ன பார்த்திங்கன்னா அந்த மருத்துவர் இதெல்லாம் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மாதம் வந்துட்டு 600 ரூபாய் அப்படின்றது வந்துட்டு வழங்கப்படுதுங்க. இந்த தொகை அப்படின்றது கம்மி, ஆனால் வந்துட்டு இந்த தொகை கூட, ஏன்னா என்கிட்ட ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தார், எனக்கு அப்படி கூட எனக்கு இந்த மாதிரி ஏதாவது கிடச்சிங்கன்னா நல்லாயிருக்கும், நான் இப்போ உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறது கூட இதிலேருந்து ப்ரௌசிங் சென்டரில் வந்துட்டு ஒரு 10 ரூபா கொடுத்துட்டு தான் நான் மெசேஜ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு வந்து சொன்னார். அப்போ ஒரு இடத்துல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன், இந்த அமௌண்ட்டு வந்துட்டு ரொம்ப ஒருத்தருக்கு கிடைச்சா உதவியாக இருக்கும் அப்படின்றது வந்துட்டு நான் இது பண்ணிக்கிட்டேன். ஜஸ்ட்டு நீங்கள் இந்த வீடியோவெலாம் ஷேர் பண்ணுறதுனால இது நிறையா பேருக்கு போய் சேரும். ஸோ மாதம் மாதம் அவங்களுக்கு ஒரு தொகை அப்படின்றது வருது அப்படின்னா நல்ல விஷயம்தான் அது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. பட் இது வந்துட்டு ரொம்ப ஒரு பயங்கரமான தொகை அப்படின்னு சொல்ல வரல, கம்மியாக தான் இருக்குது. பட் எதுக்காக இந்த ஒரு திட்டம் அப்படின்றது தெரியல நமக்கு, அதனால் அதை பற்றி விவரம் தெரியாதனால அதை பற்றி பெருசாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணல. இந்த மாதிரி இருக்குது, அது என்ன பிரதர் எல்லாம் வந்துட்டு 10,000, 5,000 போட்டிருக்காங்க அதெல்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ அதற்கான ஒரு ரிவ்யூ தானே தவிர மற்றபடி வந்துட்டு இது வேறு எதுவும் வந்துட்டு கிடையாது. ஓகே நண்பர்களே, இது உங்களுக்கு தேவைப்படலைனாலும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது நீடாக இருக்கும். அதனால் இதை வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கொடுங்க, ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா இந்த அமௌண்ட்டு கூட இல்லாமல் நிறைய பேர் வந்துட்டு கஷ்டப்பட்டுருக்காங்க, அதுக்காக தான் சொல்கிறேன்.
ஓகே நண்பர்களே, ஸோ இன்னும் வந்துட்டு நம்ம வேறு ஏதாவது ஸ்கீம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, ஸோ வந்துட்டு இன்சூரன்ஸ் எடுக்கிறது இருக்குது, நமக்கு கவர்மெண்ட் மூலிமா உதவித்தொகை அப்படின்றது இன்னும் நிறையா இருக்குது. அதை பற்றி வந்துட்டு இது மாதிரி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து அமௌண்ட் கொடுக்குற மாதிரி, அது வந்துட்டு யார் யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் இன்சூரன்ஸ் வந்துட்டு இவ்வளோ காப்பீடு திட்டம் அப்படின்றது இருக்குது, இன்னும் நிறையா இருக்குது. அதை பற்றி வந்துட்டு இனி வரும் வீடியோக்குள்ளே நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம நாளைக்கு இது போல் ஃபைனலில் வீடியோவில் சந்திக்கலாம். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு லோனை பற்றின வந்துட்டு சந்தேகம் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம கமெண்ட் ரிப்ளைல வந்து சந்திக்கலாம். நம்ம நாளைக்கு இது போல் ஃபைனலில் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.